என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து ராஜா வந்து ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணுறாரு. அடுத்த நாள் காரையில் என்ன வைக்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போங்க, போய் வேட்டையாடணும், காட்டுக்கு போய் வேட்டையாடுங்க, வேட்டையாடி யார் வந்து அனிமல்ஸ் நான் பிடிச்சிட்டு வரீங்களோ வேட்டையாடி கொண்டு வரீங்களோ, நைட்டு டைம் சரியாக நைட்டுக்குள்ளே பிடிச்சிட்டு வந்துடணும், நைட் ஆகிறதுக்குள்ளே பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட காட்டணும், அப்புறம் நான் முடிவு பண்ணுவேன் யார் ஜெயிச்சாங்கன்னு. நீங்கள் போய் விலங்கை வந்து பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாரு. அமரன் என்ன பண்ணுறான்னா ஈட்டி எடுத்துகிட்டு போகிறான், ஈட்டி எடுத்துகிட்டு போகிறான். அமுதன் வந்து வில்லம்பை எடுத்துகிட்டு போகிறான். ரெண்டு பேர் காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போய் அமுதன் வந்து நிறைய வேட்டையாடிடுறான், முயலெலாம் வேட்டையாடிட்டு கொண்டு வந்துடுறான், முயல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விலங்குகளை வேட்டையாடி கொண்டு வந்துடுறான். அமரன் வந்து ஆனால் எதுவுமே பிடிக்கல. அப்புறம் நைட் ஆயிடுது. நைட் ஆனோடனே கிங்கு வந்து கேட்குறாங்க என்ன கொண்டு வந்துருக்கிறீங்கன்னு. அமரன் வந்து நிறைய ட்ராஃபிக்ஸ், அதாவது நிறைய பிடிச்சிட்டு வந்து கொண்டு நிறைய முயலெலாம் பிடிச்சி கொண்டு வந்துருக்கிறான், அது காட்டுறான். அப்புறம் அமுதன் வந்து கொண்டு வர சரியா யங்கர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், முயலில் நிறைய விலங்குலாம் பிடிச்சி கொண்டு வந்துட்டான். அப்புறம் அமரன் கேட்குறாங்க எல்டர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அமுத்த பெரிய பையனை கேட்குறாங்க. ஆனால் அவன் வந்து அந்த இளவரசருக்கு எதுவுமே இல்லை, கிடைக்கல, அப்படியே தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கிறாரு. உடனே அவர் வந்து கேட்குறாரு, ராஜா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயத்தை வந்து பிடிச்சி கொண்டு வரணும்னு நினச்சேன், சின்ன சின்ன இதாக இல்லாமல் பெருசாக உங்களுக்கு எதாவது கொடுக்குன்னு நினச்சேன். ஆனால் அப்போது தேடும் போது ஒரு யானை தான் இருந்தது, அந்த யானையை வந்து நான் குறிப்பாட்டு அடித்தேன். வந்து என்ன ஆயிடுனா அவனோட ஈட்டி வந்து உடஞ்சிருந்து வளைஞ்சி போயிருந்துரு. அந்த வார்த்தை கேட்குறாரு என்னாச்சுன்னு. அதுக்கு வந்து அவர் சொல்கிற யானையை வந்து அடித்தேன், ஆனால் என்னாச்சு யானை வந்து அந்த இது வந்து பாறை மேலே முட்டி கரெக்டாக ஏம் பண்ணி கஷ்டப்பட்டு கரெக்டாக குறிப்பாட்டு அடித்தான். ஆனால் அது வந்து யானை வந்து அதுவும் யானை பெரிய யானையில் அதனால் ஒன்றும் ஆகலை, காயை வந்து பலமாக பார்த்துட்டு ஆனால் அது அப்பயும் ஓடிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து அந்த யானை வந்து ஈட்டியே தான் எடுத்துருக்குறாங்க, கொடுக்கும் போது வளைஞ்சி போச்சம்மா கஷ்ட சொல்லிட்டு. ஆனால் அப்புறம் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடுச்சு படத்துக்குள்ளே போய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உங்களுக்கு ஒன்றும் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்ரிவன் டூ எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் த கிங் காட் அப் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டோன் வித் ஆஃப் ஹெல்டர் சன் அண்ட் எம்ப்ரஸ் ஹிம் சேயிங் மை சன் யுவர் ட்ராஃபி இஸ் த பென்ட் ஸ்பேர், இட் சிம்பிள்ஸ் யுவர் கரேஜ் அண்ட் எபிலிட்டி டு சைட் வர்த்தி கோல்ஸ் அண்ட் கோ ஆஃப்டர் தெம். எ பிரின்ஸ் ஹூ இஸ் டு ரூல் எ கிங் சுட் ஆல்வேஸ் ஹாவ் ஹை எய்ம்ஸ் அண்ட் ஐடியாஸ் அண்ட் ரெட்னஸ் அண்ட் எபிலிட்டி டு ஒர்க் டுவர்ட்ஸ் தெம். You are the right one to success me. With you as the ruler, my kingdom will prosper and my subject will be happy. என்ன சொல்கிறாங்க? அப்புறம் எல்லோரும் என்ன வச்சாங்கன்னா சரி யார் இப்போது ரெண்டாயிரம் இளவரசர்கள் கொடுப்பாங்க, அவர் தான் நிறைய பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எல்லோரும் ஆச்சரியப்படுற விரும்பும் கிங்கு வந்து அவர் ஒரு ஃபஸ்ட்டு பையனுக்கே என்ன பண்ணிட்டாருன்னா கிரீரத்தை வச்சுட்டாரு. எல்லோருக்குமே ஆச்சரியம் வச்சு அதிர்ச்சி வச்சு இப்படி தான் இப்படி அப்படின்னு. அப்புறம் கிங் பேசினார், என்னோடய மகனே நீ வந்து எனக்கு டிராஃபிக் கொண்டு வரலன்னு நினைக்கிற, ஆனால் நீ டிராஃபிக் கொண்டு வந்துருக்குற, இந்த வளைஞ்சு போன ஈட்டி தான் அதோட என்னோடய டிராஃபி, இந்த ஈட்டி வந்து இன்னொரு தைரியத்தை பற்றியும் வீரத்தை பற்றியும் சொல்லுது, உன்னால் எவ்வளோ சாதிக்க முடியும், உன்னை வந்து எப்போவுமே உன்னோட கோல் லட்சியங்கிற பெருசாக இருக்கும், நீ அதை நோக்கி போகிறேன்னு சொல்லி அது காட்டுது. எப்போவுமே ஒரு இளவரச அரசன் ஆகணும்னா அவனுக்கு வந்து லட்சியங்கள் வந்து பெருசாக இருக்கணும், அவன் லட்சியத்தை சாதிக்க அது பின்னாடி ஓடுறவனாக இருக்கணும், எப்போவுமே லட்சியத்தை வந்து பெருசாக வச்சுருக்கணும், அப்படி இருந்தாரா ராஜி ஆக முடியும். நீ வந்து அதனால் நீ லட்சியத்தை பெருசாக வச்சுனா உனக்கு கொடுக்குறேன், இன்னொரு லட்சியம் பெருசாக இருக்கிறதுனால நீ ஆட்சி செய்யும் போது இந்த கிங்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீ நல்லா ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏ தமிழ் ஸ்கோலர் ஹூ வாஸ் ப்ரெசன்ட் குவாட் ஃப்ரம் த திருக்குறள் அப்ரூவ்லி பெட்டர் டு ஹோல்ட் எ ஸ்பேர் விச் மிஸ்ஸிங் அண்ட் எலிஃபென்ட் தென் டு ஹோல்ட் அண்ட் ஆரோ விச் சாட் எ ஹேர். என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் வந்து திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருக்கிறாரம்மா, ஈட்டி எரிஞ்சு யானை வந்து மிஸ் ஆகிறவரை, அதாவது முயல் வந்து பிடிப்பாங்களே, முயல் வந்து
வில்லம்ப வச்சு முயல்களை பிடிக்கிறவரை ஈட்டி எறிஞ்சு யானை வந்து தப்பிக்கிறது மேல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏம் ஹை இன் த ஸ்பிரிங்கிங் டேட் ப்ரிவில் அமோங் ஸ்போர்ட்ஸ் பர்சன். எப்போவுமே பெருசாக பெரிய லட்சியம் வச்சுருக்கீங்களா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் பெருசாக வச்சுருக்கிறீங்கன்னா ஜெயிக்க முடியும். அவங்க வந்து சின்ன இடத்துல இருப்பாங்க, அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். விராட் கோலி எடுத்துக்கோங்க, அவர் வந்து கேப்டன் ஆகிட்டார். அப்புறம் எம்எஸ் தோனி, அப்புறம் சச்சின் டெண்டுல்கர், இவங்களாம் சின்ன பொசிஷனில் இருந்தால் பெருசாக நாங்கள் அவங்க கோல்ஸ்லாம் எப்படி இருந்துரு, பெருசு பெருசாக இருந்துரு சரியா. அவங்க கோல்ஸ்லாம் பெருசு பெருசானால அவங்க பெருசாக எய்ம் பண்ணி பெருசாக வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் அவெஞ்சர்ஸ் பார்த்துருக்கிறீங்க, யார் யாருக்கு அவெஞ்சர்ஸ் தெரியும்? அதில் வந்து பிளாக் விடோவாக நினைப்பாங்களே, பிளாக் விடோவாக நடிக்கிறவங்க வந்து இருக்கிறாங்களே, அவங்க வந்து சின்ன வயசில் ஒரு ஏழை ஃபேமிலியில் தான் இருந்தாங்களாம்மா. அப்போது வந்து ஏழ்மையிலேயே தான் நாங்கள் வறுமையாக இருந்துடாமா, பணம் கூட வந்து வாடகை வீட்டிலேருந்து பணம் கூட கொடுக்க முடியாமா, அதனால் வீட்டை மாட்டிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸெலாம் இருக்காது. ஆனால் அந்த நிலமையில கூட அவங்க வந்து அவங்க லட்சியம் சின்ன வயசுலேயே லட்சியம் வந்து ஏம் வச்சுருந்தாங்க, நம்ம பெரிய நடிகை ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஏமாக வச்சு அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. எப்போவும் அவங்க வந்து கண்ணாடி முன்னாடி நின்று நடிப்பாங்களாம்மா, அவங்க கண்ணுலேருந்து தண்ணி வர வரையும் நடிப்பாங்களாம்மா, அதான் நேரம் செட் பண்ணியும். அந்த சின்ன வயசுலேயே என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் கண்ணாடி இதுதான் ஆடியன்ஸ், அவங்களுக்கு எப்படி எவ்வளோ திருப்தி ஆகிறோ அது வரையும் நடிச்சிட்டே இருப்பாங்களாம்மா. பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்லாம் அவங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கேன், நீ போ, ஆனால் கோலை பார்த்து நீ திரும்பி வந்துருக்கூடாது, போனேன்னா கோலை செட் பண்ணிட்டேன்னு அதுலேருந்து திரும்பக்கூடாது முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாலாம் என்கரேஜ் பண்ணி கடைசியில் என்னன்னாங்க, அவங்க பெரிய இன்றைக்கி வந்து அவங்க தான் ஹாலிவுட்டில் நான் அதிக பணம் சம்பாதிக்கிறவங்க லிஸ்ட்டில் அவங்களும் இருக்கிறாங்க சரியா, எல்லாருக்குமே தெரியும்ல. ஆனால் யாருமே ஆனால் சின்ன வயசுல இருந்து அவங்க முயற்சி பண்ணி யாருமே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இப்போ நடிக்கிறதுக்கு சான்ஸே கொடுக்கலையாம்மா, இந்த மூஞ்சி யார் பார்ப்பாங்க, இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, இதான் முயற்சியாக எல்லாத்துக்கிட்டேயும் கேட்டு இன்றைக்கி பெரிய நடிகையாக வந்திருக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். One of them want to excel and win prize for the day training regularly under the guardians of experts coach. என்ன சொல்கிறாங்க, ஏம் சொன்னேன்ல பெருசு பெருசாக ஏம் வச்சுருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் மேன்லாம், இப்படி பெருசு பெருசாக வச்சுருக்கும் போது என்ன ஆகுனா அவங்க வந்து அதுக்காக ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தினமும் ரெகுலராக ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரிஹர்சல் பார்த்துட்டே இருப்பாங்க, அப்புறம் கோச்சோ கார்டியனோ வச்சு அவங்க சொல்லித்தர வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டே டேக் பார்ட் இன் காம்படிஷன் அண்ட் வின் ட்ராஃபி. ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சனால அவங்க ட்ராஃபியை வின் பண்ணுறாங்க. த மோஸ்ட் டேலண்டட் அமோங் டெம் வின் ஒலிம்பிக் அண்ட் அதர்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ராஃபி. அதுலேயும் ரொம்ப டேலண்டாக இருக்கிறவங்க வந்து ஒலிம்பிக்லேயும் இன்டர்நேஷ்னல் ட்ராஃபிஸ்லாம் வின் பண்ணுறாங்க. பாருங்கள் இதை பற்றி இது கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறாங்கம்மா, ராமு டீச்சர் அண்ட் ராதா, ராமு ராதா டீச்சர் இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் ராமு கேட்குறான், மேடம் நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் த சேம் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷைன் டு ஸ்போர்ட்ஸ் ஷைன் இன் த ஸ்போர்ட்ஸ் மெனி நேட்டிவ் டேலண்ட்ஸ் இன் ஹிட்டன் இன் அப்சட்லி இன் த பேக்போர்ட் ஏரியா அண்ட் வில்லேஜ் அவர் கண்ட்ரி. அவங்க அமுதன் சொல்கிறான், சாரி ராமு, ராமு என்ன சொல்கிறேன்னா, மேடம் மிஸ், ஆனால் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதில்ல, ஸ்போர்ட்ஸில் விளையாடுறக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதில்ல, வில்லேஜ் ஏரியாவிலையும் என்ன நம்ம கண்ட்ரியில் வில்லேஜ் ஏரியாவில் வந்து நிறையா பேருக்கு டேலண்ட் இருக்குது, ரன்னிங் போடுறதுக்கு, ஸ்கிப்பிங் ஜம்பிங் போடுறதுக்குலாம் டேலண்ட் இருக்குது, ஆனால் எல்லாம் மறைமுகமாக ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து திறமைக்கு ஏற்ற நமக்கு கரெக்டாக ஸ்போர்ட்ஸுக்குள்ளே போக முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க, True, but our government is trying to help those talent youngsters. There are sports school and sports organization and a dedicated band of coach. They identify the talented youngster and arrange for their property training as well schooling. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் நீ சொல்கிற உண்மை, டீச்சர் சொல்கிறாங்க நீ சொல்கிற உண்மைடா, நம்ம கவர்மெண்ட் வந்து அதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, யங்ஸ்டர் அந்த மாதிரி யங்ஸ்டர் டேலண்ட் இருக்க யங்ஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஸ்கூலில் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேண்டில் வந்து சேர்த்து விட்டு கோச் மூலமாக ட்ரைனிங் கொடுக்குறக்கோ, அவங்க ட்ரைனிங் எதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறக்கோ ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ரீட்டாக கேட்குறேன், மேடம் வாட் அபவுட் த ஸ்டூடெண்ட், வாட் சுட் டே எய்ம் ஃபார். சரிங்க மேடம், ஸ்டூடெண்ட் என்ன ஏம் பண்ணுறது, அவங்க இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
டீச்சர் யூ ஹேவ் விசிட் ஏரியா டு செலக்ட் எக்ஸலன்ட் கோல் யூ கேன் டிசைட் ஆன் எட் கேரியர் இட் செல்ஃப் அண்ட் ஒர்க் டு ஒர்க் இட் யூ மே வாண்ட் டு பிகம் எ ஸ்பீஸ்ல டாக்டர் ஆர் அண்ட் இன்ஜினியர் ஆர் அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் த சாய்ஸ் இஸ் த ஃபார் எவ்ரி ஒன் ஆன் யூ மேக் ஏ குட் சாய்ஸ் கீப் த சாய்ஸ் ஆர் கோல் இன் ஃபோர்ஸ் ஃபோக்கஸ் அவே ஆல்வேஸ் அண்டு ஒர்க் ஹார்ட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் யூ ஃபெயில்ஸ் யூ யூ வில் அச்சீவ் யுவர் ஆம்பிஷன் ஷுர்லி என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து பெருசாக இந்த மாதிரி ஆகணும் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் பிஸ்னஸ் மேன் ஆகணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோலை வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணி அதை நோக்கி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகாது ஹார்ட் ஒர்க் என்றைக்கும் ஃபெயில் ஆகாது ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆம்பிஷனை ஒரு நாள் கண்டிப்பாக அடைவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டீச்சர் பாருங்க ரீட் அண்ட் ரெஃபரன்ஸ்